நற்பவி வணக்கம். நமது நற்பவி நம்பிராஜனன் அவர்கள் வந்து ஏஞ்சல்ஸ் கிளாஸ் தேவதை வகுப்பு. தேவதைனாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வந்து நற்பவி நற்பவி நம்பிராஜனன், நற்பவி பக்தி சேனல், பிரேம்ஜன் நம்பிராஜனன், இப்படி வந்து பல பேர்கள், அவர் வந்து முடிவெளி நாயகன், இப்படி வந்து பல பேர்கள் பல வரையை நம்ம வந்து கூப்பிட்டுட்ருக்கோம். நம்முடைய நற்பவி நம்பிராஜனன் வந்து தான் கற்றுக்கொண்ட விஷயத்தை தேவதை வகுப்பு. தேவதைகள்லாம் யார்? மொத்தம் 1000க்கு மேற்பட்ட தேவதைகள் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு ஒரு சிறப்பு அம்சங்கள் உண்டு. அவற்றை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு வகுப்பு வந்து தேவதை வகுப்புன்னு சொல்லி நம்மளும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் தேவதை வகுப்புங்கிறது வந்து ஒரு குருதட்சணையாக அவருக்கு நாம் செலுத்தி ஒரு கட்டண வகுப்பு, ஒரு ஆன்லைன் மூலமாக வாட்ஸ்அப் கிளாஸாக நம்மளுக்கு வந்து எடுக்கிறதா வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம மௌனல் பக்கத்துலேயும் பதிவிட்டிருந்தாங்க, அவருடைய மௌனல் பக்கத்துலேயுமே அதை வந்து பதிவிட்டிருந்தாங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம், தேவதை வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க. முதல்ல வந்து தேவதை எண்கள் அப்படின்னாலே ஏஞ்சல் நம்பர்ஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். நம்ம எல்லாருமே டக்குன்னு பாக்கெட்லேருந்து ஒரு பணத்தை எடுத்து நம்ம காமிப்போம். ஆமாம், என்கிட்டயுமே ஏஞ்சல் நம்பர் பணம் நான் சேர்த்து வச்சுருக்கேன், ஏஞ்சல் நம்பர் பணத்தை சேர்த்தனால என்னென்ன பயனடைந்திருக்கிறேன், என்னால் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது ஒரு வகம். அதுமாரி ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நற்பவி பக்தி சேனலில், நற்பவி பக்தி யூடியூப் சேனல்லையுமே பார்த்திங்கன்னா டேரக்ட் கார்டு, சாய்பாபா கார்டு, அதுமாரி ஏஞ்சல் கார்டு வச்சு தான் வந்து அண்ணன் ராசி பலன்னு சொல்லுவாங்க. ராகேது பயிற்சி, புத்தாண்டு பலன் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அதில் ஏகப்பட்ட ஏஞ்சல் கார்டு இருக்கும். அப்போ ஒவ்வொரு கார்டுமே வந்து ஒரு ஒரு குணாதிசயங்கள் உண்டு, ஒரு ஒரு தன்மை உண்டு. ஒவ்வொரு கார்டு வர்றப்பையும் ஒவ்வொரு ஏஞ்சல்ஸ் நமக்கு தெரியிறப்பையுமே அதுக்கு வந்து ஒரு பலன்கள் உண்டு, நற்பலன்கள் நிறைய உண்டு. அந்த விஷயங்களை வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோம், நம்ம கற்றுக்குறோம். வாழ்வில் வந்து நம்ம எல்லாமே கற்றுட்டே இருக்கிறோம் தான். இன்ன வரைக்கும் எல்லாருமே நம்ம வந்து மணக்கிறது தான். இந்த உலகங்கிறது வந்து பெருசு, கற்றது கையளவு கல்லாதது உலகம்னு சொல்லுவாங்க. கைமண் அளவு தான் நம்ம கற்றுருக்குறோம். ஆனால் நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் கற்றுட்டே இருக்கலாம். இன்னும் ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா படித்து பட்டம் வாங்கிட்டே இருப்பாங்க, பிஜி பண்ணிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. வயசானவங்களாக இருப்பாங்க, இன்னுமே ஒரு ஒரு காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா தொலைதூர கல்வியில் ஏதாவது சேர்ந்து ஒரு பட்டம் வாங்கிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி தான் நம்ம வாழ்வியில் வந்து அன்றாட பயன்படுத்துகின்ற ஒரு விஷயங்கள், நீங்களும் ஜோதிடராகலாங்கிற வகுப்பு மாதிரி தேவதை வகுப்பு. இந்த வகுப்பில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அவர் கற்றுக் கொடுக்க போகிறாரு. அதை வந்து நம்ம வாழ்வியில் எப்படி நம்ம அதை வந்து பயன்படுத்திக்க போகிறோம், எப்படி இந்த ஒரு ஏஞ்சல் நம்பர் சுச்சுவேடு இதேமாதிரி நம்பர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நம்பர் சொல்லுவார், நம்ம எழுதுவோம். நீங்கள் வந்து ஒரு நல்லது ஒரு தொழில் அமைன்னு சொன்னால் ஒரு நம்பர் சொல்லுவார், அதை நம்ம எழுதுவோம், சேன் பண்ணுவோம். உடனடியாக பணம் கிடைக்க, கொடுத்த பணம் திரும்ப வர, எப்பொழுது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க, மகிழ்ச்சியாக இருக்க அப்படின்னு சொல்லி நிறைய நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருப்பார். அதே மாதிரி தான் இந்த வகுப்புலேயும் நிறைய விஷயங்கள், தேவதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நம்ம அந்த இறகுகள் சிறகுகள் பார்த்திங்கனாலும் அதே நிறைய சேமித்து வச்சுருப்போம். எல்லாருமே அவரை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே அவர் வீட்டு போனாலும் இருக்கும், என்னுடைய வீட்டிலையும் இருக்குது. ஆஃபீஸ், சென்னை ஆஃபீஸாக இருக்கட்டும், திருச்சி ஆஃபீஸாக இருக்கட்டும், எங்கேயுமே அந்த இறகுகள் பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலுமே சேர்த்து வைப்போம். நான் நிறைய நாள் வந்து அண்ணன் கூட பயணிச்சிருக்கனால எந்த கோயிலுக்கு போனாலுமே எங்களுக்கு வந்து ஒரு மயில் இறகாக இருக்கட்டும், ஒரு புறாவோட இறகாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஏதாவது ஒரு இறகுகள் வந்து கோயிலிருந்து நிறைய தடவை எடுத்து எங்கள் கையில் அண்ணன் கொடுத்துருக்குறாங்க, நான் எடுத்து சேகரித்து கொண்டு ஆஃபீஸில் வச்சுருக்கிறேன். இதே மாதிரி இந்த தேவதை வகுப்பில் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வந்து பயன்பெறலாம். நம் வாழ்வியலில் வந்து ஒரு விஷயங்கள் பயன்பெறது தான் இது வந்து ஒரு தட்சணையாக அவருக்கு குருவாக ஏற்றுக்கொண்டு ஒரு குரு தட்சணையை செலுத்தி நாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு விஷயம். இதன் மூலியமாக நிறைய வாழ்க்கையில் நம்மளுக்கு நல்ல விஷயம் நிறைய நடக்கும். இது வந்து நம்ம கட்டணம் செலுத்தி தானே கற்றுக்கிற போகிறோம், கட்டணம் வாங்குறாரு சும்மா தான் நிறைய கொடுத்துட்டுருக்காருன்னு அவர் கற்றுக்கின்ற ஒரு 100%ல் 1% தான் வந்து மௌனலில் பதிவிட்டிருக்காரு. இது 99% வந்து அவர் இன்னும் சொல்லிக் கொடுத்தா இருக்காரு, ஒன்றுனா வந்துட்டுருக்கு. அப்போ 100% வந்து ஒரு குறிப்பிட்ட கால அவசரங்கள் எடுத்துக்கொண்டு அதை நம்மளுக்கு சொல்லி சொல்லிக் கொடுக்கும்போது அதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் அட்வான்ஸாக போயிட்டுருக்கலாம். இப்போ மௌனல் பக்கத்தில் வந்து ஒரு 1000 பேருக்கு பதிவிட்ட விஷயத்தை அவருடைய ஆன்லைன் வகுப்பில் வந்து ஒரு 50 பேர் 100 பேர் படிக்கிறப்ப அவர் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறப்ப நீங்கள் வந்து மௌனில் வரக்க முடியாது, அட்வான்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கலாம். இப்போ நாங்களாம் இப்போ எண்ணற்ற பேர் நீங்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலும் இன்று நான் அவருடன் இருந்து பயணிக்கின்ற வாய்ப்பு வந்து பிரம்மஞ்சனை கொடுத்துருக்குன்னா நான் வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய பேர் சொல்லிக் கொடுத்தது தான், ஷேர் பண்ணது. அதை தான் எப்பயும் சொல்லுவேன் நான், ஒரு ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொல்லுங்கள், அது உங்களோட நிப்பாட்டிக்காதீங்க. அதுமாரி அவர் நினச்சிருந்தாருன்னா நம்ம தெரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு தான். ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்க விஷயம் நம்ம ஷேரிங் தான், அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறதோட நம்ம ஷேர் பண்ணணும்னாலே நிறைய விஷயம் நல்ல விஷயம் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். இந்த தேவதை வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள், அனைவரும் நல்லதொரு வாய்ப்பை பயன்படுத்துங்க. இது ஒரு கட்டணத்துக்குரியது. இதில் பார்த்திங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம், அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும்
இல்லை ஃபோன் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி அவங்க உடனே எடுக்கலன்னா மறுபடியும் இது பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃபோன் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு பதில் அளிப்பாங்க. அந்த வகுப்பில் நீங்களும் கலந்து கொண்டு, நீங்களும் ஜோதிடரா வகுப்பும் தேவதை வகுப்புலையும் கலந்து கொண்டு நிறைய பயன்பெறுங்கள். நல்ல விஷயங்கள் நிறைய உங்களை காத்து கொண்டிருக்கிறது, கற்றுக் கொடுக்க அவரும் காத்து கொண்டிருக்கிறார். பயன்படுத்த நீங்கள் தயாராக இருங்கள். நல்ல விஷயம் நிறையா பயன்பெற்று நிறைய பேர் சொல்லிக் கொடுங்கள். நல்ல விஷயங்கள் நற்பலன்கள் நமது வாழ்வில் நடக்கட்டும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம், நற்பவி.